ஆன்மா ஆனந்தம் இறையருளும் குரு அருளும் வழிகாட்டுதலாக இருந்து இந்த பதிவை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அத்துணை குருமார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றிகள் பல. நம்ம உடம்பில் ஏழு ஆதாரமான சக்திகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதில் அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், இந்த நாலு சக்தி மையமும் அநாகதம் அநாகதத்துக்கு கீழ் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு, அநாகதம் அநாகதத்துக்கு மேல் விசுத்தி ஆஞ்ஞா சகஸ்ராரம், ஏழு ஆதாரமான சக்தி மையங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா சகஸ்ராரம். இந்த ஏழு சக்தி மையங்களும் விழிப்பு நிலையில் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பகுத்து ஆராய்ந்தால் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் ஞானம். இந்த ஏழு சக்தி மையங்களும் குழந்தையாக பிறந்து இந்த பூமிக்கு நாம் வரும்பொழுது நினைவு தெரிந்த காலம் வரை, நினைவு தெரிந்தது அப்படின்னா என்னென்னா, உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்ப்பீங்கள்ல, திரும்பி பார்த்தோம் தானே, அந்த காலம் வரை இந்த சக்தி மையங்கள் அளப்பரிய பெரிய வெளிச்சமாக, ஒரு பெரிய வட்டமாக, நம்மளுடைய ஆரோ ஏழு வண்ணங்களில் அப்படி மிகப்பெரிய சக்தி ஓட்டமாக இருந்தது. கருத்துக்கள் தெரிய ஆரம்பித்த நாட்கள் முதல், இது என்னோடய பேர், இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா, கடைக்கு போய் காசு கொடுத்தா கடைக்காரர் இந்த பொருளை கொடுப்பார் அப்படின்னு கருத்து தெரிய ஆரம்பித்த நாளிலிருந்து சுருங்கி 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 இந்த சக்தி ஓட்டம் சுருங்கி 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 அவ்வளோ பெரிய எனர்ஜி சென்டராக இருந்து விழிப்பு நிலையில் இருந்த ஒரு சக்தி மையம் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் காலர் பட்டன் சைஸ்க்கு வந்துருச்சு. இந்த விழிப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய மனம் தடுமாறும், ஆன்ம சக்தியை இழந்து விடுவோம், இழந்துட்டோம். இதை திரும்ப எப்படி எடுக்கிறது? திரும்ப எடுக்கணும்னா சில பிராயச்சித்தம் பண்ணணும். இல்லை, எல்லாருக்கும் என்னென்னா, எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். எப்படி சக்ஸஸ் ஆகணும், எப்படி ஆகும்? நான் அதுவாக நடக்கணும், தானாக நடக்கணும், தானாக சூரியன் வர மாதிரி, தானாக காற்று கிடைச்ச மாதிரி, தானாக பூமி சுற்றிட்டுருக்கிற மாதிரி நல்லது அத்தனையும் தானாக நடக்கணும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் என்னை தேடி வரணும். இப்படி ஒரு மனோபாவம் இருக்குது நிறைய பேருக்கு. நான் நிறைய நபர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். சில விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நடக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாம் என்ன செய்யணும்? செஞ்சால் தான் கிடைக்கும். எல்லாமே பாக்கெட்டில் வந்து விழுந்துராது, ஆனால் பாக்கெட்டில் வந்து விழுகணும்னா ஏதாவது செய்யணும், செஞ்சால் விழுகும். இந்த ஏழு ஆதாரமான சக்தி மையத்தை ஆக்டிவேட் பண்ணணும். செல்ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னா துடிக்கிறோம் கடந்துக்கிட்டு, அவ்வளோதான். அந்த ஒரு 20% 15%லாம் வந்துருச்சுன்னா மனநிலை எப்படி அடிச்சுக்குது? எங்கடா சார்ஜ் போடலாம், தேடுறோம் இல்லை. அப்போ இந்த உடம்புக்கு ஒரு 100 வயது வரைக்கும் அல்லது 80 வயது வரைக்கும் வாழணும், நல்லபடியாக வாழணும். இந்த வாழ்க்கைக்கு ஏழு ஆதார சக்தி மையம் இருக்குது. அது எங்கே இருக்குது, என்ன பண்ணுதுன்னு நீங்கள் சார்ஜ் போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி விழிப்பு நிலையில் இருந்தால் நீங்கள் கேட்குறது கிடைக்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இந்த பூமியில். இறை சக்தி எல்லாத்துக்கும் உண்டான விஷயங்களை கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கிறார். ஆனால் மெத்தன போக்கு, ரொம்ப மெத்தனம், ரொம்ப அலட்சியம், ரொம்ப ரொம்ப அலட்சியம், டேக் இட் ஈஸி கிராண்டட். சின்ன வயசுலேருந்து முதியவர்கள் வரை, சின்ன வயசு பசங்களை கூப்பிட்டு வாங்க வாங்கப்பா ஒரு ஆன்மீக வகுப்பு கற்றுக்கலாம், ஏழு ஆதாரமான சக்தி. இப்போயே எதுக்குங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு? நான் வாழ்க்கையை அனுபவிக்க வந்திருக்கேன், நான் நல்லா என்ஜாய் பண்ணணும். நல்லா என்ஜாய் பண்ணி குட்டி சுவர் ஆகி வாழ்க்கையில் எல்லா அடியும் வாங்கினதுக்கப்புறம் 50 வயசு வந்துடும். எல்லா பக்கம் திருமண பக்கமெல்லாம் அடி வாங்கிட்டு 50 வயசு ஆகிடும். 50 வயசு ஆனதுக்கப்புறம் எதை தின்னா பித்தம் தீரும்? தேடுறது, இறைவன் இறைவனை தேடுறது, எல்லா கோவில் கோயிலாக போகிறது 50 வயசில். சரி, அப்போ வாங்க பயிற்சி செய்யலாம். ஒரு சக்தி மையமெல்லாம் இருக்குது நம்ம உடம்பில், ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும்.
அப்படியா, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, உட்காந்துருக்க முடியல, சேர்லேயே உட்காந்துக்கலாமா, மடித்து காலை மடித்து கீழே உட்கார முடியலையே, இப்படி சொல்கிறது. எப்போ தாங்க, யாருக்கு தாங்க கற்றுக் கொடுக்கறது, யார் தான் கற்றுக்கிறது இதை? எல்லோருக்கும் இந்த ஆன்மீகம் அறிவியல் சார்ந்து இது மிக மிக நுட்பமான முறையில் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இறைவனின் பணியை இறைவன் இட்ட ஆணைக்குத்தான் உடம்பே வந்திருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் உட்காந்து திட்டமிட்டால் பிளான் பண்ணியா புருவத்தில் இருக்கிற முடியெல்லாம் இப்படி வரணும், இப்போ புருவத்தில் இருக்கிற முடி இப்படி வரணும்னு நம்ம எத்தனை பேர் திட்டமிட்டோம், தலையில் இருக்கிற முடி இப்படி வருது, இப்போ புருவத்தில் இருக்கிற முடியும் இப்படி வந்தால் என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்கள். கண் தெரியுமா, இப்படி விலக்கி விலக்கியாக பார்க்க முடியும். புருவத்தில் வளர்கிற முடி இப்படி வருது, தலையில் வளர்கிற முடி இப்படி வருது, மூக்குக்கு கீழே வாய், கண் மேலே, கண் பார்த்து மூக்கு சுவாசித்து நாக்கு சுவையை உணருது. இப்படி கரெக்டாக ஆடுறா யார் நம்ம எல்லாம் கேட்டோங்களா? 32 பல் இப்படி வரிசையாக, எவ்வளோ பெரிய படைப்பு, இறைவனின் படைப்பு. அப்போ உடம்புக்குள்ளார சக்திமயம் ஆன்ம விதை இருக்குது, அதை படிக்கணும். பதஞ்சலி சொல்லிட்டார், திருமூலர் சொல்லிட்டாங்க, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, ஔவையார் சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளல் பெருமார் சொல்லியிருக்கிறாரு, ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி, இவங்க அத்தனை பேரும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. வாழ்க்கைனா என்ன, உடம்புன்னா என்ன, மனசுன்னா என்ன, சக்தினா என்ன, இறைவன்னா யார், பிரபஞ்சம்னா என்ன, விழிப்புணர்வு நிலைனா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இதெல்லாம் படிக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. தலைவா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன கொண்டாட்டம் ரசிகர்களுக்கு, கட் அவுட்டு, பாலாபிஷேகம், ரசிகர் மன்றம், செயலாளர், பொருளாளர் கட், எத்தனை கூத்து பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சிண்டு நண்டு அதான், இத்தச்சோடு இத்தச்சோடு எல்லாமே வட்டச் செயலாளர், பொருளாளர், மாநிலத் தலைவர், ரசிகர் மன்றங்கள். 2.5 மணி நேரம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காட்சிகள் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடலாம். திரைப்படத்துக்கு போய் பார்க்க வேண்டான்னு சொல்லலை, பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் அதிலேயே மூழ்கி கிடப்பது அதுதான் வாழ்க்கை. தலைவனுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். அப்போ திருமூலர் சொன்னதும், நாயன்மார்கள் சொன்னதும், ஆழ்வார்கள் சொன்னதும், ஆண்டாள் சொன்னதும், ஔவை சொன்னதும், வள்ளுவன் சொன்னதும் எங்கே போய் படிக்கிறது? ஏன் நேரம் இல்லையா நமக்கு? யோசிச்சு பாருங்கள், ஆழ்ந்து கவனமாக கேளுங்க. வருங்கால சந்ததியர்களுக்கு விட்டுட்டு போவோங்க. போலீஸ் ஸ்டேஷனை வச்சு, வக்கீலை வச்சு, கோர்ட்டு வச்சு, நீதிபதிகளை வைத்து எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. தெய்வீகம் மலர வேண்டும், பக்தி மலர வேண்டும், ஞானம் மலர வேண்டும், க்ரைம் குறையும். தண்டனைகளால் ஒரு குற்றத்தை சரி செய்து விட முடியாது, பக்தியால் குற்றங்களே இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும். பாடசாலைகள், குருகுலங்கள், வீடு குருகுலமாக மாற வேண்டும். இதை கற்றுக் கொடுங்கள், இதை பகிருங்கள், இதை படியுங்கள். உங்கள் அத்தனை பேரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், முழுமையாக கேளுங்கள். அவசர யுகத்தில் இருக்காதீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணி அப்படியே ஓட்டி விட்டு எங்கே போக போகிறீங்க? நில்லுங்க, அமைதியாக பொறுமையாக கேளுங்க. அப்புறம் சீக்கிரம் நீங்கள் அவசர அவசரமாக இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா யமனும் அவசர அவசரமாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். எல்லாமே அவசரத்தில் நடந்துருங்க. நிதானம் ரொம்ப முக்கியம். உடம்பை படிங்க. 7 ஆதார சக்தி மையம் இருக்குது உடம்புக்குள்ளார. சக்கரங்கள் இருக்குது. சக்கரங்கள் இருக்குன்னா கார்வீல் மாதிரி இருக்குதா உள்ளுக்குள்ளார? கேள்விகள், தர்க்க ரீதியாக கேள்விகளை கேட்பதை ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு சக்தி மையத்தைத்தான் சக்கராசுன்னு சொல்கிறோம். எனர்ஜி சென்டர். நம்ம பூமி சுற்றுதுன்னா சக்தி இல்லாமல் சுற்ற முடியுமா? அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் உள்ளது.
பூமிக்குள்ளார பூமிக்கு வெளியே அண்ட சராசரத்தில் என்னெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அத்துணையும் இந்த உடலுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் விழிப்பு நிலை இருக்கிறதோ, யாரெல்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஞானம் இருக்கிறதோ, அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் மிக ஆழமாக புரியும். விழிப்பு நிலை ஆக்டிவேட் ஆகிடும், நுண்ணறிவு ஆக்டிவேட் ஆகிடும். அநாகத சக்கரத்தை பார்ப்போம். மார்புக்கு மத்தியில் இதயத்தின் அருகாமையில் இருக்கிற இடம் அநாகதம். இந்த ரெண்டு மார்புக்கும் நடுவில் இருக்குது, இந்த நடுப்பகுதி இருக்கிற இடம் அநாகதம். அப்படின்னா என்ன? ஆகுதம் அப்படின்னா உருவாக்க முடியாது, அநாகதம் அப்படின்னா உருவாக்க முடியும். எதை உருவாக்க முடியும்? ஆகுதம்னா உருவாக்க முடியும், அநாகதம் அப்படின்னா உருவாக்க முடியாது. அநாகதம் அப்படின்னா உருவாக்க முடியாது, ஆகுதம் அப்படின்னா உருவாக்க முடியும். ஆகுதம் உருவாக்க முடியும், அநாகதம் உருவாக்க முடியாது. எதை உருவாக்க முடியாது? அன்பை உருவாக்க முடியாது, அது தானாக பொங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு ஆற்றல் சக்தி. அநாகத சக்கரத்தில் மையம் கொண்டு இருக்கக்கூடிய ஆழமான பதிவு என்னென்னா அன்பு. அன்பை பற்றி கருத்துக்கள் கேட்டால், இப்போ மனம் எவ்வாறு வேலை செய்கிறது சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு பதிவில். இப்போ அன்பை பற்றி உங்ககிட்ட கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவோம். ஏன்னா அகங்காரத்தின் வெளிப்பாடு தான் வார்த்தைகள் முடிவுகள். இருக்கிற இடம் மார்புக்கு மத்தியில் அநாகதம், அன்பு சம்பந்தப்பட்ட சக்கரம். ஒரு பெரிய பவுண்ட்ரியாக, அவ்வளோ பெரிய சக்தி ஓட்டமாக இருக்க வேண்டிய அநாகத சக்கரம் காலர் பட்டன் சைஸுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கருத்துக்கள் தான். எந்த மாதிரி கருத்துக்கள்? அன்பை பற்றி வைத்திருக்கும் கருத்துக்கள். என்னெல்லாம் கருத்துக்கள் வச்சுருக்கோங்க? அன்புனா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் அன்பாக இருப்பேன், நான் கேட்குறதெல்லாம் கிடச்சிதுன்னா, வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே அன்பாக இருப்பேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னா அன்பாக இருப்பேன், என் அபிப்பிராயத்திற்கு அங்கீகாரம் கிடைத்தால் நான் அன்பாக இருப்பேன். இதுதான் நம்முடைய அன்பு. எதிர்பார்ப்பு, சுயநலம், கவனத்தேவை, கவன ஈர்ப்பு, தன்னலம், இதெல்லாம் அன்புக்கு நம்ம வச்சுருக்கிற டெஃபினிஷன், கோட்பாடு. உண்மையான அன்பிற்கு இலக்கணம் என்ன? உண்மையான அன்பிற்கு இலக்கணத்தோடு வாழ்ந்தாங்களா இல்லையா? எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க? அன்பின் இலக்கணம்னா என்ன? எதிர்பார்ப்பு இல்லாமல், தன்னலம் கருதாமல், பிரதிபலன் பார்க்காமல், சுயத்திற்குள் வாழ்ந்து, விழிப்பு நிலையோடு வாழ்ந்து, இறைவனை பிடித்து, எதற்கும் கலங்காமல், நெஞ்சம் உறுதியோடு, வந்த நோக்கம் தெரிந்து, அநாகதம் மலர்ந்து வாழ்ந்தால் சக்தி ஓட்டமாக இருக்கும். நீங்கள் வைப்ரேட் பண்ணுவீங்க, நீங்கள் இருக்கிற இடம் மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கும். எதிர்பார்ப்புனா என்ன? அட்டென்ஷன் நீடு. ஒரு கார்டு ரெடி பண்ணிக்கிறது, என்னோடய பெயர், நான் படித்த படிப்பு, நான் செய்யும் வேலை, நான் வாங்கும் சம்பளம், இதெல்லாம் வச்சுக்கிறது. வச்சுக்கிட்டு நான் நல்ல மனைவி என்று ஒரு கையெழுத்தை போடும் கணவரிடம், நான் நல்ல மகள் என்ற கையெழுத்தை போடு, நான் நல்ல மருமகள் என்று சொல்லுங்கள், நான் நல்ல அம்மா என்று சொல்லணும், நான் நல்ல சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று கையெழுத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வேட்டையில் உங்களுக்கு சாதகமான பதில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மனம் பூரிக்கும், உங்கள் அநாகதம் மலரும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் சூப்பருங்க, உங்களை மாதிரி யாரும் இல்லைங்க அப்படின்னா உங்கள் அநாகதம் மலரும். உங்களை பற்றி யாராவது குறைவாக மதிப்பிட்டு நீங்கள் கேட்குற மாதிரி அங்கீகாரம் உங்களுக்கு வரலை, உங்களுக்கு அந்த பாராட்டு வரலை, உங்களுக்கு அந்த அங்கீகாரம் வரலை அப்படின்னா உங்கள் அநாகதம் சுருங்கிவிடும். உங்கள் எனர்ஜி சென்டர் வந்து அந்த காலர் பட்டன் சைஸ்க்கு வந்துடும். இந்த காலர் பட்டன் சைஸ்க்கு வந்த உடனே என்னெல்லாம் தோணும் தெரியுமா? கவலை, துக்கம், வருத்தம்,
வேதனை, ஏக்கம், ஏமாற்றம், இதெல்லாம் தான் பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக். அட்டென்ஷன் நீடு, என்ன கவனியுங்க, கவன ஈர்ப்பு, என்ன ஆறாவது பாராட்டுங்களேன், ப்ளீஸ், கெஞ்சறது பிச்சைக்காரங்களாட்ட. இப்போ பிச்சை எடுப்பவர்கள் பணம் இல்லைன்னு பிச்சை எடுக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வறுமை, பணம் இல்லை, என்ன கேட்குறாங்க, அம்மா தாயே யாராவது ஒரு 5 ரூபாய் இருந்தால் போடுங்களேன், அம்மா தாயே பசிக்குது ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த மாதிரி அன்பு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம், ப்ளீஸ் யாராவது என்ன நல்லா வேணும் சொல்லுங்களேன், ப்ளீஸ் யாராவது எனக்கு மதிப்பு கொடுங்களேன், ப்ளீஸ் என்ன என் மீது அன்பு செலுத்துங்களேன். ஆனால் அங்கே தான் அவுட்டு. நம்மளோட அன்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அபிப்பிராயம், அங்கீகாரம், பாராட்டு, கொடுத்தா ஹாப்பி, கொடுக்கலனா சோகம். மலரணும்னா என்ன தான், எப்படி தான் இருக்கணும், அநாகதம் மலரணும்னா கொடுக்குற இடத்துல இருங்க, கொடுங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க, நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, நிராகரிக்கப்படுற இடத்துல ஒதுங்கி நின்றுக்குங்க. இப்போ நீங்கள் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க, அன்பை கொடுத்துத்தான் அன்பை பெற முடியும். நீங்கள் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இறைவனிடம் ஒப்படைத்தல் பண்ணி அன்பை உங்கள் உறவுகளிடம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, கணவன், மனைவி, சகோதரன், சகோதரி, மகன், மகள், அம்மா, அப்பா, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பரிபூரணமான உண்மையான சத்தியத்திலிருந்து அன்பை கொடுங்கள். சூழ்நிலைகள் மாறும், உங்கள் சக்தி ஓட்டம் அவர்களுடைய சக்தி ஓட்டத்திற்குள் சென்று சூழ்நிலைகள் மாற்றப்படும். ஒருவேளை உங்கள் அன்பு, கொடுக்கப்படும் அன்பு நிராகரிக்கப்பட்டால், அதனோட மதிப்பு தெரியாமல் அவர்கள் வெறுக்கிறாங்க, உங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையும் மாறும். தானாகவே அவர்களிடம் இறை சக்தி உங்களிடமிருந்து அவர்களை சிறிது விலக்கி வைத்துவிடும். நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் அநாகதத்தை நீங்கள் திரும்பி பார்த்தா எரிச்சல் இல்லாமல், ஒரு இரிட்டேஷன் இல்லாமல், உங்களால் ஒரு பொங்குதல், ஒரு ஊற்று மாதிரி பொங்கிக் கொண்டே இருக்குதுன்னா நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இப்போ நீங்கள் அட்டென்ஷன் எடுக்கிறீங்க, நல்லா அன்பு செலுத்துகிறீங்க, உங்கள் மகனுக்கு நல்லா அன்பு செலுத்துகிறீங்க, ஆனால் அதனோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது, நான் இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, ஃபீஸ் கட்டி, அவனுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்து, நாளைக்கு அவனுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை, திருமணம் பண்ணி கொடுத்து, இதெல்லாம் நான் எதுக்கு செய்கிறேன் தெரியுமா, நாளைக்கு என் பையன் எனக்கு சாப்பாடு போடணும், எனக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும், எனக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது சக்தியோட்டமாக மலராது. அது என்னவாக இருக்கும்னா, ஒரு எதிர்பார்ப்பிலே செய்யும் பொழுது நீங்கள் குறைகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிற மனம் வந்துடும். எல்லாத்துலேயும் கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்போம், உனக்கு ஏன் தெரியுமா நான் அப்படி செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன் தெரியுமா, நீ என்னை கவனிச்சுக்க வேண்டாம் செஞ்சேன், இதுக்கு பேர் அன்பா, இதுக்கு பேர் குடுக்கல் வாங்கல், வரவு செலவு. நம்ம காமிக்கிற அத்துணை அன்புமே வரவு செலவு கணக்கு தாங்க. நீங்கள் ஹார்ட்லேருந்து யோசித்து சொல்லுங்கள், நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன்னு நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையாக அன்பு செலுத்துகிறீங்களா? உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் செலுத்துவோம், எதிர்பார்ப்போடு செலுத்துவோம். இன்னைக்கு இதெல்லாம் நான் செய்கிறேன், நன்றி விசுவாசமாக இருக்கணும், எனக்கு என்னை பாராட்டணும், எனக்கு அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை கொடுக்கலைன்னா, உங்கள் மகன் உங்களை பாராட்டலை, உங்கள் மகன் உங்களை அங்கீகாரப்படுத்தலை, உங்கள் மருமகள் உங்களை மதிக்கலை, என்ன ஆகும், அப்படியே கூனி குறுகி போயிடுவீங்க, ஏக்கமாயிடும், ஏமாற்றமாயிடும், வருத்தம் வந்துடும், சோகம் வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும், திடீர்னு அப்படியே ஹார்ட் இதாகிடும், போய் சேர்ந்துருவீங்க. கொடுப்பதில் இருங்கள், திரும்ப கொடுத்தா சந்தோஷம், வாங்கிக்கிங்க, ஒருவேளை வரலை, நன்றி வணக்கம், நான் செய்ய வேண்டிய உரிமையை செய்தேன், கடமை இல்லை இங்கே, உரிமை. என்ன உரிமை? தன் உடலின் பாகம், தன் உடலின் பாகத்திற்கு செய்ய வேண்டிய உரிமையை செய்துவிட்டோம், மனசார செய்துட்டோம்.
இந்த மனசார இதயத்தின் ஆழத்திலிருந்து இதயபூர்வமாக அன்பின் மூலமாக நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அங்கே மாற்று விஷயம் நடக்காது, உங்களுக்கான நல்லது நடக்கும். இல்லை ஒருவேளை நடக்கலைன்னா நீங்கள் வருத்தம் இல்லாமல் வாழ்கிறீங்கன்னா உங்கள் அநாகதம் மலர்ந்துருக்குன்னு அர்த்தம். இல்லை ஏற்கனவே இருக்கே என்ன செய்கிறது, ஏற்கனவே லோடு லோடாக நெஞ்சு வலி இருக்கே, நான் எவ்வளோ காரியங்கள் செய்திருப்பேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, நான் வந்து நல்லதுக்கு தானே செஞ்சேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே உழைச்சேன், நான் எவ்வளோ அவமானப்பட்டேன், நான் எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கேன், நான் பொருளாதாரத்துக்காக எவ்வளோ ஓடி இருக்கேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, புலம்புறீங்களா? இந்த குடும்பத்துக்கு தானே நான் சமைச்சு சமைச்சு போடுறேன், இந்த குடும்பத்துக்காக தான் நான் எல்லா வேலையும் செய்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வருத்தப்படுறீங்களா? என் மகன் என்னை புரிஞ்சுக்கலை, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மாமியார் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் தாய் என்னை புரிந்து கொள்ளவில்லை, இத்தனை சோகம் உள்ளே இருக்கா, இத்தனை சோகமும் உள்ளே இருக்குது அப்படின்னா உங்கள் அநாகதம் மலரவில்லை. அப்போ இருக்குது, உள்ளுக்குள்ளார இத்தனை பிரச்சனையும் இருக்குது, இதை வெளியில் எடுக்கணும், எடுத்துட முடியும். இந்த உள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் வெளியே எடுத்துட்டு தான் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அப்போ இதெல்லாம் வெளியில் எடுத்துட்டு புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது அதே கணவன் தான், அதே மனைவி தான், அதே மகன் தான், அதே மகள் தான், அதே மருமகள் தான், சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் உங்கள் உணர்வின் உயிரின் உச்சத்தில் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். மற்றதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை தராது. இது எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு தெரியுங்களா? ஒரு பயிற்சியின் மூலமாக, ஒரு சின்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் செய்வதன் மூலமாக எதையும் மாற்றாமல் உணர்வின் ஓட்டம் மாறி நீங்கள் ஹாப்பி ஆகிட்டீங்க, அநாகதம் மலர்ந்துருச்சுன்னா அதை செய்யலாமா இல்லையா? இது ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது பயிற்சி என்ன, அதை எப்படி செய்வது அப்படிங்கிறத நீங்கள் யோகம் சேனல் மூலமாக உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நேரடி வகுப்பில், ஏன்னா நான் ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. நமக்கு எப்படி தெரியுங்களா, எல்லாமே டேகேடிசி கிராண்டடில் கிடச்சிடணும். நான் படுத்துக்கிட்டு செய்வேன், நான் போத்திக்கிட்டு செய்வேன், நான் பல் விளக்காமல் கூட செய்வேன், இது வந்து இப்படியெல்லாம் செய்ய முடியாது. நேரடியாக வாங்க, உங்களுக்கு ஆழமான தேடுதல் இருந்தால் தேடுவீங்க. நாங்கள்லாம் தேடணும், பல லட்சங்கள் இதற்காக கொடுத்தோம், நேரங்கள் ட்ராவல் பண்ணி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அதை அனுபூதியாக மாற்றி இன்றைக்கி உங்களிடம் நேரடியாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் யோகம் சேனல் மூலமாக. உங்களுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு, ஐயோ இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நான் அன்பு செலுத்துகிறேன், ஆனால் என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், பயிற்சியில் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாள் மாறிவிடும், உங்கள் சூழ்நிலை மாறிவிடும், உங்கள் உறவுகள் மாறுறாங்களோ இல்லையோ உங்களுக்கான நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். ஆன்மா ஆனந்தம். நன்றி, வணக்கம்.